Hi friends, good evening to all. In the video, the most important current affair question answer. So, Tnpsc Group 2, 2A Group 4. So, exam is very good in the question answer. Useful. So, miss the most important question answer. So, exam is expected question answer. Okay, first question. சமீபத்தில் தமிழ் வளர்ச்சித்துறையின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ நான் கொஷினை சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் டைமில் நீங்கள் குரூப் டூ எக்ஸாம்க்கு ரிவிஷன் பண்ணும்போது ஸோ ஜஸ்ட் எதையுமே ஒரு புது மெட்டீரியல் அந்த மாதிரி எந்த ஒரு இதையுமே பார்த்து நீங்கள் படிக்க வேண்டாம். ஜஸ்ட் கரண்ட் அஃபேரை பொறுத்தவரையில் ஜஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் கேளுங்க, ஆடியோ அந்த மாதிரி கேளுங்க. அதுதான் உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் தமிழ் வளர்ச்சித்துறையின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ யார் அப்படின்னா என் அருள். ஸோ என் அருள் அவங்க தான் சமீபத்தில் தமிழ் வளர்ச்சித்துறையின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டவர். ஸோ என் அருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிழக்கு கடற்கரை சாலைக்கு யாருடைய பெயர் வைக்கப்படும் என சமீபத்தில் முதல்வர் அறிவித்துள்ளார். ஸோ கிழக்கு கடற்கரை சாலைக்கு யாருடைய பெயர் வைக்கப்படும் என சமீபத்தில் முதல்வர் அறிவித்துள்ளார். ஸோ யாருடைய பெயர் அப்படின்னா கலைஞர் மு கருணாநிதி. ஸோ கலைஞர் கருணாநிதி, ஸோ முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெயரை தான் கிழக்கு கடற்கரை சாலைக்கு வைக்கப்படும் என சமீபத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2022 ஆண்டிற்கான ஆசிய பேட்மிண்டன் போட்டியில் பி வி சிந்து வென்ற பதக்கம் என்ன? ஸோ 2022 ஆண்டிற்கான ஆசிய பேட்மிண்டன் போட்டியில் பி வி சிந்து வென்ற பதக்கம் என்ன? ஸோ என்ன பதக்கம் அப்படின்னா வெண்கல பதக்கம் தான் வென்றுள்ளார். ஆன்சர், வெண்கல பதக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச தொழிலாளர் தினம், ஸோ சர்வதேச தொழிலாளர் தினம் எப்போ? ஸோ சர்வதேச தொழிலாளர் தினம் எப்போ அப்படின்னா மே ஃபஸ்ட்டு. ஸோ மே ஃபஸ்ட்டு தான் சர்வதேச தொழிலாளர் தினம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் புதிய வெளியுறவு செயலராக பொறுப்பேற்றவர் யார்? இந்தியாவின் புதிய வெளியுறவு செயலராக பொறுப்பேற்றவர் யார்? ஸோ பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா வினய் மோகன் குவாத்ரா. ஸோ வினய் மோகன் குவாத்ரா, ஸோ அவங்க தான் இந்தியாவின் புதிய வெளியுறவு செயலராக பொறுப்பேற்றவர் ஆவார். வினய் மோகன் குவாத்ரா அவங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தற்போது நடக்கும் எட்டாம் கட்ட அகலாய்வில் எங்கு மனித முகம் போன்ற சுடுமண் சிற்பம் கண்டெடுக்கப்பட்டது? ஸோ கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டண்டான கொஸ்டின். தற்போது நடக்கும் எட்டாம் கட்ட அகலாய்வில் எங்கு மனித முகம் போன்ற சுடுமண் சிற்பம் கண்டெடுக்கப்பட்டது? ஸோ எங்கு கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னா கீழடி. ஸோ கீழடியில் தான் இந்த சுடுமண் மனித முகம் போன்ற சுடுமண் சிற்பம் கண்டெடுக்கப்பட்டது. எங்க? கீழடியில். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ அடுத்த கொஸ்டினும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். எங்கு நடைபெறும் எட்டாம் கட்ட அகலாய்வில் 4200 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தியுள்ளதற்கான சான்று கிடைத்துள்ளது? ஸோ இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். எங்கு நடைபெறும் எட்டாம் கட்ட அகலாய்வில் 4200 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தியுள்ளதற்கான சான்று கிடைத்துள்ளது? ஸோ எங்கே அப்படின்னா மயிலாடும் பாறை. ஸோ மயிலாடும் பாறை என்ற இடத்துல தான் 4200 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தி உள்ளதற்கான சான்று கிடைத்துள்ளது. எங்க? மயிலாடும் பாறை. அது எங்க இருக்கு அப்படின்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது மயிலாடும் பாறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னையில் உள்ள பத்மாவதி நகர் பிரதான சாலைக்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது? சென்னையில் உள்ள பத்மாவதி நகர் பிரதான சாலைக்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது? ஸோ யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளதுன்னா விவேக், அவன் நடிகர் விவேக் பெயர் தான் வைக்கப்பட்டுள்ளது. அது எப்படி வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா சின்ன கலைவாணர் விவேக் பிரதான சாலை அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கும். ஸோ அவர் குடியிருந்த இடம், ஸோ அவர் வசித்து வந்த பகுதிக்கு இந்த சின்ன கலைவாணர் விவேக் சாலை அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக பத்திரிகை சுதந்திர தினம் எப்போ? உலக பத்திரிகை சுதந்திர தினம் எப்போ? ஸோ உலக பத்திரிகை சுதந்திர தினம் எப்போ அப்படின்னா மே தேட். ஸோ மே 3 தான் உலக பத்திரிகை தினமாக கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
வெள்ளை மாளிகையின் முதல் கருப்பின செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள பெண்மணி யார்? வெள்ளை மாளிகையின் முதல் கருப்பின செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள பெண்மணி யார்? சோ பெண்மணி யார் அப்படின்னா இவங்க தான் வெள்ளை மாளிகையின் முதல் கருப்பின செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள பெண்மணி ஆவார். பெயர் என்ன அப்படின்னா ஹரின்ஜூன் ஃபியர். சோ ஹரின்ஜூன் ஃபியர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உலகின் உயரமான வானிலை ஆய்வு மையம் அதாவது எவரெஸ்ட்ல அமைத்துள்ள நாடு எது? சோ உலகிலேயே உயரமான வானிலை ஆய்வு மையம் அதாவது எவரெஸ்ட்ல அமைத்துள்ள நாடு எது? சோ எந்த நாடு அமைத்துள்ளது அப்படின்னா சீனா. சோ சீனா தான் சமீபத்துல உலகின் உயரமான வானிலை ஆய்வு மையத்தை எவரெஸ்ட்ல அமைத்துள்ளது. சோ சீனா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சமீபத்தில் அனைத்து மாநில சுகாதார அமைச்சர் மாநாடு எங்கு நடைபெற்றது? சமீபத்தில் அனைத்து மாநில சுகாதார அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ எங்கு நடந்துச்சு அப்படின்னா குஜராத்தில் தான். அனைத்து மாநில சுகாதார அமைச்சர்கள் மாநாடு வந்து குஜராத்தில் நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை நாள் உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை நாள் எப்போ? ஸோ எப்போ அப்படின்னா மே 8. ஸோ உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை நாள் எப்போ அப்படின்னா மே 8. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெறுகிறது? காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெறுகிறது? ஸோ எங்கே நடக்கும் அப்படின்னா பிரேசிலில் தான் காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டி வந்து நடைபெறுகிறது. ஆன்சர் பிரேசில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை அதிக முறை அடைந்த காம்ரிட்டா எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸோ உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை அதிக முறை அதாவது 26 times 26 முறை அடைந்த காம்ரிட்டா என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? காம்ரிட்டா எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸோ எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா நேபாள நாட்டை சேர்ந்தவர். ஸோ காமரிட்டா அப்படிங்கிறவங்க வந்து நேபாள நாட்டை சேர்ந்தவர். இவங்க வந்து எவரெஸ்ட் சிகரத்தை வந்து அதிக முறை அடைந்த நபராக கருதப்படுகிறார் காமரிட்டா என்பவர். இவர் நேபாள நாட்டை சேர்ந்தவர். எத்தனை முறை அப்படின்னா 26, 26 முறை. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சுடுதல் அதாவது 10 meter 10 meter ஏர் ரைஃபிள் இந்தியாவின் தனுஷ் ஸ்ரீகாந்த் வென்ற பதக்கம் என்ன? ஸோ காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சுடுதலில் 10 meter ஏர் ரைஃபிளில் இந்தியாவின் தனுஷ் ஸ்ரீகாந்த் வென்ற பதக்கம் என்ன? ஸோ என்ன பதக்கம் அப்படின்னா தங்கம் வெள்ளி வெண்கலம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பதக்கம் வென்றுள்ளார் அப்படின்னா தங்கம். ஸோ வென்ற பதக்கம் தனுஷ் ஸ்ரீகாந்த் வென்ற பதக்கம் தங்கம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சமீபத்தில் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் எது? சமீபத்தில் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஸோ மாநிலம் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு தான் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளது, தமிழ்நாடு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தற்போது உள்ள நிலவரப்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை, தற்போதுள்ள நிலவரப்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை, ஸோ எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 34. ஸோ 34. ஸோ அதிகபட்சமே 34 தான். ஸோ 32-30 அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ சமீபத்தில் ஒரு 2 நீதிபதிகள் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அதனால் அதிகபட்சமே 34 தான். ஸோ அந்த 34 நியமிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதனால தான் தற்போதுள்ள நிலவரப்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை 34. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஏப்ரல் மாதத்திற்கான ஐசிசியின் சிறந்த வீரர் விருது பெறும் கேஷல் மகாராஜ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஏப்ரல் மாதத்திற்கான ஐசிசியின் சிறந்த வீரர் விருது பெறும் கேஷல் மகாராஜ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸோ எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர். ஸோ ஆன்சர் தென்னாப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த ஆண்டு நடைபெறும் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிக்கு யாருடைய தலைமையில் இந்தியா கலந்து கொள்கிறது? ஸோ இந்த ஆண்டு நடைபெறும் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிக்கு யாருடைய தலைமையில் இந்தியா கலந்து கொள்கிறது? ஸோ எந்த நாட்டை சேர்ந்த
ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிக்கு யாரோட தலைமையில் இந்தியா கலந்து கொள்கிறது அப்படின்னா ரூஃபிந்தர் ஃபால்சிங். ஸோ ரூஃபிந்தர் ஃபால்சிங் அப்படிங்கிற அவருடைய தலைமையில் தான் இந்தியா வந்து கலந்து கொள்கிறது. ஸோ ரூஃபிந்தர் ஃபால்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.